ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி என்றைக்கு வருது அப்படிங்கிறதையும் எப்படி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி பூஜை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் முக்கியமாக வைக்க வேண்டிய நைவேத்தியம் என்னென்ன பூஜை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகாவிஷ்ணுவின் அவதாரம்தான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய அவதாரம். ஸ்ரீகிருஷ்ணன் வந்து ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் அஷ்டமி திதியில் வந்து அவதாரம் எடுத்திருக்கிறார். இது வந்து கோகுலாஷ்டமி அப்படி சொல்லுவாங்க. வடநாட்டில் வந்து ஜென்மாஷ்டமி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வட மதுராவில் சிறைச்சாலையில் நள்ளிரவில் வந்து வாசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக அவதரித்தார் தான் ஸ்ரீகிருஷ்ணன். பக்தர்கள் வந்து கிருஷ்ணனை பல வடிவங்களில் வந்து வழிபாடு செய்கிறோம். அது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி என்று அவரை வந்து நம்ம பாலகிருஷ்ணனாக வழிபாடு செய்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து நம்மளுடைய இருளை நீக்க வந்தவர் தான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவர் வந்து இருளில் தோன்றிய ஒளி அப்படிங்கிறத சொல்லலாம். கிருஷ்ணன் ஜெயந்தி எப்படி நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து நள்ளிரவில் தான் கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னா, அவர் நள்ளிரவில் பிறந்ததுனால நள்ளிரவில் தான் வடநாட்டு சைடில் ஃபுல்லாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது இருக்கும். நம்ம வந்து நள்ளிரவில் கொண்டாடலாம், அப்படி இல்லைன்னா காலை அல்லது மாலை நல்ல நேரத்தை பார்த்து நம்ம வந்து பூஜை செஞ்சு கொண்டாடலாம். கோகுலாஷ்டமி என்றைக்கு வருது அப்படின்னா 19ஆம் தேதி வருது. 19/8/2022 ஆவணி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தான் நமக்கு கோகுலாஷ்டமி. அஷ்டமி திதி எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னா 19ஆம் தேதி அதிகாலை 1:48 இருந்து மறுநாள் அதிகாலை 2:47 வரை இருக்குது. அதனால் வந்து நம்ம 19ஆம் தேதி நம்ம காலை அதிகாலையில் ஆரம்பித்து மறுநாள் அதிகாலை வரை நம்மளுக்கு வந்து கோகுலாஷ்டமி கொண்டாடலாம். நள்ளிரவில் கொண்டாடணும்னு நினைக்கிறவங்க வந்து 19ஆம் தேதி அதிகாலை 1:49 நீங்கள் வந்து கொண்டாடலாம் கோகுலாஷ்டமி. அப்படி இல்லை அப்படின்னா 20ஆம் தேதி காலை 2:47 வரை இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நள்ளிரவில் தாராளமாக 19ஆம் தேதி 1:49 இருந்தும் 20ஆம் தேதி 2:46 வரையும் நீங்கள் தாராளமாக கொண்டாடலாம். இல்லை பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காலை 6 மணிக்குள்ளே பூஜை பண்ணிக்கலாம். மற்ற நேரம் நல்ல நேரம் எந்த நேரம் பார்த்திங்கன்னா 9:15 10:15 வரை இருக்குது. மாலை வந்து 6:30 வரை நமக்கு வந்து கோகுலாஷ்டமி பூஜை வந்து சிறப்பாக கொண்டாடலாம். நம்ம இந்த யமகண்டம் குளிகை இந்த மாதிரி நேரத்தை தவிர மற்ற நல்ல நேரம் எந்த நேரத்துலையும் நம்ம வந்து கோகுலாஷ்டமி கொண்டாடலாம். 19ஆம் தேதி முழுக்கவே நமக்கு அஷ்டமி திதி இருக்கிறதுனால கிருஷ்ணன் ஜெயந்தி கொண்டாடும் போது முதல் நாளே நம்ம வீடப்பில் சுத்தம் பண்ணிட்டு காலை கோகுலாஷ்டமி அன்று காலை வந்து 19ஆம் தேதி நம்ம நிலைவாசலில் நல்லா சுத்தம் பண்ணி சீக்கிரமாக எழுந்து சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அங்கே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து நம்ம வந்து விரதம் இருக்கிறோம் நினைக்கிறவங்க வந்து காலையே விரதம் இருக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து கோகுலாஷ்டமிக்கு எதற்காக நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கண்ணன் மாதிரியே நமக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம விரதம் இருந்து கண்ணனை வந்து வழிபாடு செய்யலாம். அடுத்த வருடம் கோகுலாஷ்டமி அதுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு குழந்தை கிருஷ்ணர் மாதிரி பிறக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதார வேண்டிட்டு நீங்கள் வந்து காலையை வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க. விரதம் இருக்கிறவங்க காலையிலேருந்து விரதம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 19ஆம் தேதி அதிகாலை 1:49 நம்ம விரதம் இருக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நள்ளிரவில் தான் நம்ம கோகுலாஷ்டமி கொண்டாடப்படுவோம். அதனால் அதிகாலை 1:49 எழுந்திருக்க முடிங்கிறவங்க எழுந்திருக்கோங்க, இல்லைன்னா அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம பூஜை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். விரதம் இருந்துட்டு மாலை வந்து திருப்பவும் நம்ம வந்து பூஜையை ரொம்ப சிறப்பாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்மளுடைய சுவாமி ஃபோட்டோ, அதாவது நம்ம அது கண்ணனுடைய ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி எல்லோரும் வீட்லேயும் கிருஷ்ணர் சிலை இருக்கும். ஏன்னா கோகுலாஷ்டமிக்காக கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி வச்சுருப்பாங்க. அன்றைக்கு வந்து அதை வந்து நல்லா அபிஷேகம் பண்ணணும். பாலபிஷேகம், தேன் அபிஷேகம், தயிர் அபிஷேகம் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்துட்டு மலர்கள் சூட்டிட்டு கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தது துளசி வாசனை மலர்களும் நம்ம சூட்டிக்கலாம். சூட்டிட்டு நம்ம வந்து விளக்கேற்றி வைத்துவிட்டு நெய்வேத்தியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெய்வேத்தியம் வந்து பால், தயிர், வெண்ணெய் கண்டிப்பாக இடம்பெறணும். பிற அவுள் கட்டாயமாக வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அவுள்லாம் வைக்கணும் அப்படின்னா, வறுமையற்ற குசைலர் வந்து அளித்த அவளை தான் கிருஷ்ணன் வந்து ஆவலுடன் வந்து ரொம்ப சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு தான் குசைலர் வந்து செல்வராக இருந்தார் அப்படிங்கிறது ஒரு கதையில் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் வந்து நம்ம மகிழ்விக்கிறதுக்காக நம்ம வெண்ணெய் அவுள் வந்து நைவேத்தியமாக வைக்கிறது ரொம்ப சிறப்பு. பாலால் செய்யப்பட்ட அனைத்து நைவேத்தியமுமே நம்ம வந்து வைக்கலாம். பால்கோவா வைக்கலாம், திரட்டு பால்னு சொல்லுவாங்களா அது வைக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து நம்ம சீடை முறுக்கு இந்த குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றது எல்லாத்தையும் நம்ம நைவேத்தியமாக வைக்கலாம். தட்டை அந்த மாதிரி முறுக்கு எல்லாத்தையும் நம்ம வைக்கலாம். கட்டாயமாக இடம் பெற வேண்டிய பொருள் வந்து வாழைப்பழமும் வெற்றிலை பாக்கும் கட்டாயமாக நம்ம வைக்கணும். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பாதத்தை நம்ம கட்டாயமாக வீட்டு வெளியே ஆரம்பித்து பூஜை அறைவரையே கட்டாயமாக போடணும். போட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வைத்து கொஞ்சோண்டு மலர்களால் நம்ம வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம். எதற்காக இந்த கிருஷ்ணனுடைய பாதம் நம்ம போடுறோம் அப்படின்னு, கோகுலத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து வீடு வீடாக சென்று யாருக்குமே தெரியாமல் உரி மீது வைத்துள்ள பானைகளில் இருக்கிற வெண்ணெய் பால் தயிர் எல்லாத்தையும் எடுத்து வந்து சாப்பிட்டுக்குருவார். சாப்பிட்டு வந்து அந்த பானையை உடைத்து தயிர் வெண்ணெய் எல்லாம் சிந்தி போயிடும், அதாவது சிதறிவிடும். கொஞ்சோண்டி காலில் கொஞ்சம் கையில் கொஞ்சம் கிருஷ்ணன் வந்து தலையில் கொஞ்சம் இப்படிலாம் உடம்பெல்லாம் வெண்ணெய் தயிர் இப்படி உடம்பெல்லாம் ஆயிடுமா. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவாருன்னா பக்கத்து வீட்டுக்கும் போயிடுவாராம். போயிட்டு அங்கேயும் வந்து வெண்ணெய் தயிர் இந்த மாதிரி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாராம். அந்த மாதிரி வீடு வீடாக போயிட்டு அந்த கிருஷ்ணனுடைய பாதம் ஃபுல்லாக அந்த கால்களில் ஃபுல்லாக பட்டிருக்கும் பார்த்திங்கன்னா வெண்ணெய், அந்த பாதம் வந்து அடுத்த வீட்டில் போய் பதிஞ்சிடுமா. அதனால் அதோட நினைவாகத்தான் நம்ம வந்து கிருஷ்ணனுடைய பாதச்சுவடை வரைகிறோம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாத சுவடு போடுறதுனால நம்ம வீட்டுக்கும் கிருஷ்ணர் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல வழியை காட்டுவார். கிருஷ்ணர் ஜெயந்தி வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்களை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரே திருவிழா வந்து கிருஷ்ணர் ஜெயந்தி தான். ஏன்னா குழந்தைகளை நம்ம ரொம்ப அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து கிருஷ்ணனுடைய வேடத்தையும் பெண் குழந்தையாக இருந்தால் நம்ம ராதே வேடத்தையும் நம்ம போட்டு நம்ம அவங்கள வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறோம். அதனால் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து நமக்கு ஒரு தனி சிறப்பே கொடுக்குது அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, கிருஷ்ண ஜெயந்தி என்று நமக்கு வந்து உரியடி உற்சவம் அப்புறம் வழுக்கு மரம் ஏறுதல் இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு விளையாட்டாக ஒரு விழாவாக கொண்டாடப்படுது. ஏன்னா இது வந்து கிருஷ்ணருக்கு வந்து திருவிளையாடல் மாதிரி அவரோட சின்ன வயசில் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. கோகுலாஷ்டமி வந்து பிருந்தாவனத்தில் துவாரகில்ல பண்டடிபுரம் இந்த மாதிரி கோயிலில் ஃபுல்லாம் அங்கே இருக்கிற கோவிலில் ஃபுல்லாம் கோகுலாஷ்டமி வந்து மிகப்பெரிய ஒரு திருவிழாவாகவே கொண்டாடப்படுதான். கிருஷ்ண ஜெயந்தி வந்து கட்டாயமாக எல்லோருமே ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து கொண்டாடப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய கிருஷ்ணர் பாதத்தை வந்து நம்ம வீட்டில் வெளியே ஆரம்பித்து பூஜை அறுவரை நம்ம அவருடைய பாதத்தை போட்டு நம்ம அவரை தரிசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதமும் குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே கட்டாயமாக கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ணனை வழிபட்டோம் அப்படின்னா அடுத்த வருடத்திற்குள்ளே நமக்கு கிருஷ்ணர் வந்து நமக்கு குழந்தையாக பிறப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் இருக்குது. அதனால் கட்டாயமாக நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி என்று சிறப்பாக நம்மளால் என்ன முடிதோ அதை வைத்து நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடணும். நைவேத்தியமாக வெண்ணெய் இருந்தாலே போதும், வெண்ணெய் பால் சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாவது இருந்தால் போதும். கட்டாயமாக நம்ம வந்து பாதம் அந்த சுவடு வரைந்தால் போதும், அதாவது நம்ம மாக்கோளம் போடுவோம் பார்த்திங்கன்னா அது நம்ம கை வச்சு கூட நம்ம வந்து அவருடைய பாதம் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்கள் இருந்தால் அந்த பச்சரிசி மாவில் வந்து நம்ம காலை அவங்க காலை வச்சு நம்ம அதை அப்படியே வீட்டுக்குள்ளே வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம வரைந்தாலே போதும். கிருஷ்ணன் வந்து நம்ம பூஜரியில் வந்து எழுந்தருள செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம வழிபாடு பண்ணா போதும். கட்டாயமாக கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கட்டாயமாக கிடைக்கும். கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை வந்து ரொம்ப எளிமையான முறையில் நம்ம கொண்டாடி நம்ம வந்து மகிழலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.